ஒரு கிலோ காய்கறி நம்ம சாப்பிட்றோம், நம்ம உடம்புல என்ன எனர்ஜி கிடைக்குமோ அது இந்த ரெண்டு மாத்திரையில கிடைச்சிருக்கு. நைட்ல வந்து நல்ல தூக்கம் வரும், உங்களுக்கு ஜாயின் பெயின் எது இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த இலையை வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஃபில்டரேஷன் பண்ணி டீ காஃபில நம்ம போட்டு குடிக்கலாம். சர்க்கரை நோயில் சர்க்கரைக்கு ஆல்டர்னேட்டிவா கொடுக்கும். இதுல வந்து இளமை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இதுல இருக்கு. நம்ம உடம்புல உள்ள கோடிக்கணக்கான செல்ஸ்கள் வந்து ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்பு வர, கண்டிப்பா கண்டிப்பா அந்த செல்ஸுகளுக்கு உண்டான உணவு தான் இந்த ஸ்பைரோலினா. அந்த காலத்து கைக்குத்தல அரிசி சாப்பிட்டாங்க, அதனால எல்லாருமே தடாகத்தமா இருந்தாங்க. 16 குழந்தைங்க பெற்றாங்க, ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க. இந்த பிராணை வந்து ரிமூவ் பண்ணிட்டு கார்போ அரிசியில சாப்பிட்டு அதனாலதான் பல நோய்கள் வருது, நமக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, அதுல இருந்து ரைஸ் பிராண் ஆயிலா எடுத்தாங்க. நாங்க வந்து இந்த பிராண் ஆயிலோட மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். கால் எடுக்கணும் அழுகி போயிருக்கு பாருங்களா, அவங்களுக்கு எல்லாம் இதை சாப்பிட்டோம்னா இந்த ரத்த ஓட்டத்தை கொண்டு வந்துடும், கொண்டு வந்து அவங்களை அந்த புண்ணெல்லாம் ஆத்த ஆரம்பிச்சு. எந்த ஊர் எந்த மாநிலம் எந்த நாடு இருந்தாலும் நீங்க கொரியர்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க தமிழ்நாகர். ஸோ இன்னைக்கு பார்த்தனா வந்து எல்லாரோட லைஃபுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான வீடியோவாக தான் இது இருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபேமிலியாக தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இப்போயும் இல்லை, எப்பயுமே வந்து நீங்கள் என்னோட ஃபேமிலி தான். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து நம்ம சர்ச் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டுங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெனுவே சார் கொடுத்துட்டாரு, இங்கே பாருங்கள். ஸோ ஒரு ஃபுல் மெனுவே இருக்குது என்கிட்ட. ஸோ இதில் நிறைய இருக்குது, அதை பற்றி நான் வந்து சாராய சொல்லுவாங்க சரிங்களா. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரில் மாஸ்ல எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்கிறத சார்கிட்டே கேட்கலாம் சரிங்களா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் என்றென்று நிறுவட்டுமாக. ஓகே. என் பேர் வந்து ரஹமத்துல்லா, கம்பெனி பேர் வந்து மார்ஸ்லா எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஓகே. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. மேனுஃபேக்சர் பண்ணி மதிப்பு கூட்டி நம்ம வந்து எல்லா வெளிநாடுகளுக்கும் அனுப்பிட்டுருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மலேசியா, ஜமேக்கா, ஸ்ரீலங்காலாம் அனுப்பிட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே. ஓனா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த போட்டோலேயே தெரியும், இது வந்து இவங்க ஒரு 6 ஏக்கர் இருக்கிறதுல ஒரு இல்லை பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு பாசின்னு சொன்னீங்களா, அந்த பாசியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோலினா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து சுருள் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுருள் பாசியில் என்ன அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு கொடிய நோய் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது எல்லாருக்கும் வியப்பாகவே இருந்தது. ஏன்னா எல்லா மக்களும் இறந்துகிட்டு இருக்கும்போது, நோய் வந்து இறந்துகிட்டு இருக்கும்போது அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, எப்படி ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஆராய்ச்சியாளரும் அங்கே போகிறாங்க. அப்போது மக்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்களா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்த்தியை பார்க்கும்போது தான், விசாரிக்கும் போது தான் பார்க்குறாங்க, ஒரு குளத்தில் உள்ள தண்ணியை குடிக்கிறாங்க. ஓகே. அந்த குளத்தில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து சுருள் பாசின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த பாசி வந்து அதில் இருக்குது. ஓகே. அப்போ அந்த பாசி எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க, பயங்கரமான வியப்பு என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே அதிகமான ப்ரோட்டீன்ஸு, அதிகமான மினரல்ஸு, விட்டமின்ஸு, நமக்கு இந்த உடம்புக்கு தேவையான ஒரு மனுஷனுக்கு தேவையான எனர்ஜி நியூட்ரிஷன் வந்து இந்த ஸ்பைருலினால இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. கண்டுபிடிச்சோடனே அது வந்து WHOல வந்து இது பெஸ்ட் ஃபுட் அப்படின்றத அவங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாவே தெரியும், ஸ்பைருலினா வந்து அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். ஓகே ஓகே. அந்த அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 10 வருடமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்து 10 வருடத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணியிருந்தோம், மூலிகையெல்லாம் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தோம். அது வகையில் மக்களுக்கு ஏதாவது, நம்ம மக்களுக்கு ஏதாவது பயன்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது தான் இந்த ஸ்பைருலினாவை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதை கேள்விப்பட்டோன்னு ரொம்ப அமேசிங்காக இருக்கு, இதை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம், நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம், எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பித்தது தான். எங்களுக்கு வந்து இப்போ தான் எங்களுக்கு வந்து பயங்கர ரீச். ஏன் அப்படின்னா, இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர்ன்றது கண்டிப்பாக தேவை. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம உடம்புல வந்து நீ இம்யூனிட்டி சக்தி, அதை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம வாழ முடியும். ஓகே. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து அப்போ தான் நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து சொல்கிறோம், மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து விழிப்புணர்வு அதிகமாயிட்டாங்க. எல்லாரும் இயற்கையை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்கானிக்கை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னென்னா
மக்கள் வந்து பொதுவாகவே ஆர்கானிக் ஆர்கானிக்னு போகிறாங்க. ஆனால் ஆர்கானிக் அவங்க வீட்டில் மட்டும்தான் சாப்பிட முடியுமே தவிர எல்லோரும் கண்டினியூவாக லைஃப் லாங் எடுக்க முடியாது. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு வெளியில் போகிறாங்க, ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஹோட்டலில் சாப்பிட்றாங்கன்னா அங்கே ஆர்கானிக் கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு செக் எண்ணெய் எல்லாம் ஹோட்டலில் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அங்கே போய் ஆர்கானிக் ஹெல்த் ஃபுட்டு சாப்பிட முடியாது. கண்டிப்பாக அப்போ ரிலேஷன் வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் அது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. கண்டிப்பாக அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தினமும் நம்ம உடம்புல தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அவங்க எடுத்தால் மட்டும்தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல வலுவாக வச்சுக்க முடியுன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சார். ஸோ ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வந்து சைடில் வச்சுருக்காங்க, நான் எல்லா ப்ராடக்ட்டும் காமிக்கிறேன். ஒரு 3 கண்டென்ட்டில் இங்கே வந்து வச்சுருக்காங்க. உங்கள் ஆயிலை வந்து 200 மாத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். நானே பார்த்தீங்கன்னா வந்து இது சுருள் பாசினா என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்தேன். பட் சார் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னே ஒரு சின்ன மெனுவே வச்சுருக்காங்க, சரிங்களா? இதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சப்போஸ் இந்த ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தால் கொரியரில் கூட வந்து உங்களுக்கு இதுவும் சேர்த்து போட்டு விட சொல்கிறேன் நானே, நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றதே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சாம்பிள் வந்து நானும் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டுட்டு என்னோடய ஃபீல் எப்படி இருக்குன்றதையும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சரிங்களா? கையில் ரெடியாகவே எடுத்துட்டார் சார். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னார் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சார் அப்படின்னு. இல்லை, நான் வந்து என்னோடய வியூவர்ஸ்க்கு வந்து நான் லைவாக வந்து நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது ஆக்சுவலாக வந்து பார்க்கறதுக்கு வந்து மாத்திரை மாதிரி இருக்கும், மாத்திரை வடிவில் தான் ரெடி பண்ணியிருக்காங்களே தவிர இது வந்து மாத்திரை அப்படிலாம் இல்லை. இது பேர் எப்படி சொல்லுவீங்க சார்? இது வந்து சுருள் பாசி அப்படின்னு சொல்லி, சுருள் பாசி பாசி பில்ஸ் ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா கம்பெனி வந்து பவுடராக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, கேப்சல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அங்கே மட்டும்தான் நேச்சுரல் டேப்லெட் வடிவில் மாத்திரை கிடையாது. பைண்டிங் கூட பார்த்தீங்கன்னா இந்த பவுடர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெம்ஸில் தான் பண்ணியிருக்கோம். இது இயற்கையாக வந்து எல்லாருமே கடிச்சு கூட சாப்பிடுவோம். பிஸ்கட் மாதிரி இருக்கும், தண்ணி போட்டு நீங்க முடிக்கினாலும் உடல வந்து டிசால்வ் ஆகும். ஓகே, இது என்னன்னா டெய்லி இந்த ரெண்டு டேப்லெட் நீங்க எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாத்திரைன்றது மாத்திரை கிடையாது, மாத்திரை வடிவில் கொடுக்குறோம். இது எடுக்கும் போது என்ன ஆகும்னா 1 கிலோ காய்கறி நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புல என்ன எனர்ஜி கிடைக்குமோ அது இந்த ரெண்டு மாத்திரையில கிடைச்சிடும். இந்த 1 கிராம் இது வந்து ஒரு டேப்லெட் வந்து 1/2 கிராம் வரும், ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும். ஓகே, இதை நீங்கள் வந்து எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 1 கிலோ காய்கறி சாப்பிட்டா என்ன நியூட்ரிஷன், ஏன்னா இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி பவருக்கு வந்து காய்கறி அதிகமாக சேவை, அதிகமாக சாப்பிடும். அது விலையை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சீப். 1 கிலோ காய்கறி நீங்கள் சாப்பிட்டா அந்த நியூட்ரிஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த ரெண்டு டேப்லெட் எடுத்துகிட்டு நீங்கள் நிம்மதியாக ஆரோக்கியமாக இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா இருக்கலாம். இதில் என்னென்ன, இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட எனர்ஜி மட்டும் கிடையாது, நல்ல தூக்கம் வரும், முட்டு வலி, பேக் பெயின் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய உடம்புல உள்ள செல்ஸுக்குள்ளேயே உணவு. இப்போ நம்ம பொதுவாகவே சத்தான பொருள் எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்காக சாப்பிடல, நம்ம உடம்புல உள்ள கோடிக்கணக்கான செல்ஸுகள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு வர. கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த செல்ஸுகளுக்கு உண்டான உணவு தான் இந்த ஸ்பைரோலினா. ஸ்பைரோலினா நாங்கள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ரியல் மாஸ்ன்ற பிராண்டில் நேச்சுரலாக பண்ணுறோம். ஏன்னா 80% இது வந்து ஸ்மெல் இருக்காது. ஏன்னா இதில் பொதுவாகவே என்ன இதுனா மக்கள் ஏன் இது சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா இதில் வந்து மீன் ஸ்மெல் இருக்கும், மீன் ஸ்மெல் இருக்கும். அதனால இந்த பவுடர் வந்து நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வருத்தப்படும், ஆனால் நியூட்ரிஷன் அதிகமாக உள்ள பொருள். ஓகே, அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், அதிகமான சத்து உள்ள பொருள் மக்கள் சாப்பிடணுமே அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி. ஏன்னா பொதுவாகவே எல்லா கம்பெனி கேப்சல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, நாங்கள் நேச்சுரல் டேப்லெட்டாக கெமிக்கல் இல்லாமல் கோட்டி கூட கிடையாது, உடச்சிங்கன்னா உடஞ்சிடும். ஓகே, உடஞ்சிடும் அப்படியே வாயில் போட்டு நீங்கள் கடிச்சு சாப்பிடும். இந்த மாதிரி ஒரு இது கசக்குமா, கசக்காது எதுவுமே வாயில் போட்டு பார்த்தீங்களா அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி தெரிஞ்சிருச்சு. இது வந்து எப்படின்னா மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம ஏதாவது மக்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்காரு. ஸோ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்டை எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து அப்போ கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது பவுடராக கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வரும் அப்படின்றனால அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு மாத்திரை வடிவில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஸ்மெல் இல்லாமல். ஆக்சுவலாக நானும் இப்போ சாப்பிட்டேன், எதுவுமே தெரியலை, சரிங்களா? கடிச்சு சார்லாம் வந்து கடிச்சு சாப்பிட்றாரு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி, சரிங்களா? ஸோ இந்த சைடு நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டையும் எடுத்து காமிச்சிட்றேன். காமிச்சிட்டு என்னென்ன ப்ராடக்ட்டு என்ன யூஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். என்ன ப்ரைஸு கொடுக்குறாங்க அப்படின்றதையும் வந்து வீடியோவில் சொல்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதை வந்து கொரியரில் கூட வாங்கிக்கலாம் அப்படிதானே? கண்டிப்பாக சார், எந்த ஊர் எந்த மாநிலம் எந்த நாடு இருந்தாலும் நீங்கள் கொரியரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் இந்த இடத்துல இன்னொன்று பதிவு பண்ணிக்கிறேன், இப்போ சார் சாப்பிட்டதுனால
நீங்க ஃபுல்லா நீங்க எனர்ஜியா இருப்பீங்க, எனர்ஜியா இருக்கும், எந்த டயர்ட்னஸ் இருக்காது. ஓகே, நீங்க இந்த டைம்ல நீங்க 200 300 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணா கூட உங்க உடம்புல எந்த வலியும் இருக்காது. ஓகே, நைட்ல வந்து நல்ல தூக்கம் வரும். ஓகே, உங்களுக்கு ஜாயின்ட் பெயின் எது இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ சாப்பிட்டது வந்து பயங்கர எனர்ஜி. ஓகே, இந்த எனர்ஜியானது வந்து உங்களுடைய செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். ஓகே, இப்போ நாங்க இதுல என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு மதிப்பு கூட்டி இன்னொன்று வந்து என்ன பண்ணிருக்கோம்னா பவுடர். இது வந்து சாதாரண பவுடர் கிடையாது, பொதுவாக ஸ்பைரலினா பவுடர்ன்றது வேற. ஓகே, நாங்க இந்த ஸ்பைரலினா பவுடர்ல என்ன பண்றோம்னா இன்டேக்கும் எடுத்துக்கிட்டு மேலே எக்ஸ்டர்னல் யூஸ் பண்றதுக்கும் பண்ணிருக்கோம். ஓகே, எக்ஸ்டர்னல்னா எப்படின்னா பியூட்டி பார்லருக்குலாம் நாங்கள் சப்ளை பண்றோம். எப்படின்னா இந்த ஸ்பைரலின பவுடரை எடுத்துட்டு நம்ம ஃபார்முலா சொல்றோம், அந்த ஃபார்முலால அவங்க மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணாங்க அப்படின்னா வித்தின் ஒரு மணி நேரத்தில் அவங்களுடைய ஃபேஸ் வந்து பளிச்சுன்றும். ஓ, அவங்களுடைய ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஓகே, அது இல்லாம அந்த ஃபேஸ் தொட்டு பாத்தீங்கன்னா பண்ணு மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஃபேஸ் வந்து பண்ணு மாதிரி ஆயிருமா ரொம்ப, அப்படி தொட்டு பாத்தீங்கன்னா பண்ணு மாதிரி சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி அந்த கரு பருவலையும் முகப்பரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக. இது எதுக்காக நாங்கள் சொல்ல வரோன்னா எப்படி நம்ம மாதம் மாதம் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு மாதம் மாதம் ரீசார்ஜ் தான் இந்த ஸ்பைரலினா அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம கோடிக்கணக்கான வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்குனே மெடிக்கல் செலவுனே கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறோம். சிலவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, சிலவங்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நூற்று கணக்கில் செலவு பண்ணால் போதும். உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம். அது இல்லாமல் இப்போ சாப்பிட்றீங்கன்னா இந்த இளமை எப்படி இருக்குங்களா, நீங்கள் 60 வயசானாலும் இதே மாதிரி தான் இருப்பீங்க. ஓகே, இதில் வந்து இளமை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் இதில் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு சொல்லி. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்துடலாம். கண்டிப்பாக சார், இது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய பண்ணையில் வந்து பாசியை வந்து எடுக்கிறோம். எடுத்து நாங்கள் காய வச்சு நூடுல்ஸாக எடுத்துட்டு அந்த நூடுல்ஸை பவுடரை அரைச்சி கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே, இந்த பவுடரில் தான் நாங்கள் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இதுதான் அந்த பவுடர். ஓகே, இந்த பவுடரில் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸுக்காக இன்டெக்ட் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னலி யூஸ் பண்ற மாதிரி. இது ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு இப்ப அரிப்பு சொரி எது இருந்தாலும் நீங்க நாங்க சொல்ற ஃபார்முலால மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக்ல உங்களுக்கு அந்த இதெல்லாம் சாப்பிட்டு சரியாயிரும். ஓகே, இந்த ப்ராப்ளம். அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க வந்து கேப்சல் பண்ணிடுறோம். ஓகே, நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்றதுனால ஒரு 2 வருஷமா அப்போ ஸ்டார்டிங்ல வந்து கேப்சல் அதிகமா பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இந்த கேப்சல்ல என்னன்னா நான் வெஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூப் வந்து பொதுவாகவே சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. சைனாவில் வந்து நான்வெஜ் அப்படின்னா அனிமல் போன்ஸ்லேருந்து தான் இந்த இது பண்ணுவாங்க. அப்போ அனிமல் போன்ஸ் வந்து நான்வெஜ் வெஜிடேரியன் பீப்புள்ஸ் சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அது இன்னொரு ட்ராபேக் என்னென்னா இது சாப்பிடும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும், வாயில் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டிசால்வ் வருது 6 மணி நேரம் ஆகும். நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னும் போது, ஏன்னா பொதுவாகவே வெஜிடேரியன் பீப்புள் சாப்பிட முடியாது. ஓகே, முஸ்லீம்ஸ் பீப்புள்லாம் அந்த அவங்க ஹலால்லாம் பார்ப்பாங்க. ஓகே, அப்போ அவங்க இது சாப்பிட முடியாது. அப்போ நாங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னும் போது நேச்சுரல் டேப்லெட், இதுதான் அந்த டேப்லெட். ஓகே, இந்த இந்த வடிவில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் பாக்ஸில். இது நேச்சுரல் டேப்லெட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே ஓகே, கிட்டத்தட்ட இது வந்து 10 வருஷமாக பண்ணிருக்கா சொன்னாங்க. ஆக்சுவலாக சரியான ரீச் இல்லை அப்படின்றனால வந்து இப்போ நம்மளை கால் பண்ணார். நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான விஷயம் வச்சுருக்காங்க, இனிப்பு துளசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது இனிப்பு துளசி, துளசிலேயே பார்த்தீங்கன்னா பல வகையில் இருக்குது. அது வந்து ராமர் துளசி, கருந்துளசி, காட்டு துளசின்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் வந்து சன் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா அவரும் சொல்லிச்சு. ஓகே, இந்த இனிப்பு துளசி வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும், கலோரிஸ் இருக்காது, 0% கலோரிஸ். இது டயபெட்டிக் பேஷண்ட்லேருந்து சர்க்கரைக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம சாப்பிடலாம். ஓகே, இது என்ன பண்ணணும், இந்த இலையை வந்து, ஓகே, இந்த இலையை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி டீ காஃபியில் நம்ம போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ரீன் டீ மாதிரி இதை குடிக்கலாம். ஓகே, இதை நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒயிட் பவுடரா இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒயிட் பவுடரை இந்த மாதிரி பேக்கெட்டாக போட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓ, இது இந்த மாதிரி தான் ஒயிட் பவுடர். ஒயிட் பவுடரை நாங்கள் இதுலேருந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா RHO ப்ராசஸ்லாம் எடுக்கிறோம். ஓகே, இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு ப்ரௌன் கலரில் இருக்க இதை வந்து லிக்விடை வந்து அப்படியே நாங்கள் ஃபில்ட்ரேஷன் பண்ணி சார்கோலில் ஃபில்ட்ரேஷன் பண்ணி கலரை ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட்டாக இருக்கும். அது ஸ்ப்ரே ட்ரையர் மூலிமா ஸ்ப்ரே பவுடரை அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே, அந்த ஸ்ப்ரே பவுடர் தான் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் போட்டால் போதும், ஒரு டீக்கு 1 கிராம் போட்டால் போதும். நல்லா இனிப்பாக இருக்கும், கலோரிஸ் இருக்காது. டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ரொம்ப அமேசிங். சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா சார்? சுகர் பேஷண்ட்டுக்காக தான் நாங்கள் இது கொடுக்கணும். சர்க்கரை நோயாளி வந்து சர்க்கரைக்கு ஆல்டர்னேட்டிவாக இது கொடுக்கணும். ஓகே ஓகே, இது 100% நேச்சுரலில் வந்து நேச்சுரல். பொதுவாகவே இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் கிடையாது, யார் வேணாலும் இது சாப்பிடலாம். ஓ, ஜென்ரலாக சாப்பிடக்கூடிய, ஏன்னா இனிப்பு வந்து இப்போ கலோரிஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் சுகர் அதிகமாகுது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இது கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர், செம்மையாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதுவும் காஸ்ட்லின்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான். ஸோ அதோட ப்ரைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாங்களா சார்? அதுக்கு முன்னாடி ஸ்டீவியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விதையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
வீட்டிலேயே நீங்க செடி மாதிரி வளர்த்து இந்த இலையை நீங்களே எடுத்து விதையும் வச்சிருக்கீங்களா? ஓ சூப்பருங்க. இந்த விதைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படிதான் விதை இருக்கும். விதையை வந்து ஓப்பன்ல இவங்க காமிக்கிறாங்க, இந்த மாதிரி பாக்கெட்ல வந்து இவங்க கொடுத்துருவாங்க. நீங்க வந்து வீட்டில் வந்து கார்டன் வச்சிருக்கீங்க இல்லை ஒரு சின்ன தொட்டியில் போட்டு கூட நீங்கள் வந்து இதை வந்து வளர்க்கலாம் சரிங்களா? ஸோ நல்ல ஒரு சூப்பரான. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி தவிடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது இந்தியாவிலேயே நாங்கள் தான் முதல் முதல்ல அந்த இருக்கு இல்லையா, அது முதல் முதல்ல நாங்கள் தான் பண்ணிட்டுருக்கோம். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைமாக நாங்கள் தான் பண்ணுறோம். இது இந்தியாவின் முதமுறையாக அறிமுகம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்பைரலு நல்லா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கும். இந்த ஃபைபர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசி வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த காலத்து கைக்குத்தல அரிசி சாப்பிட்டாங்க, அதனால எல்லாருமே திடகத்தமா இருந்தாங்க. 16 குழந்தைங்க பெற்றாங்க, ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப நமக்கு நோய் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிராண வந்து ரிமூவ் பண்ணிட்டு கார்போ அரிசியை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் பல நோய்கள் வருது, நமக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை. அதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்றாங்கன்னா இந்த பிராண வந்து எடுக்கிறோம். ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து ரைஸ் பிராண் ஆயிலா எடுத்தாங்க. நாங்க வந்து இந்த பிராண ஆயிலோட மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. சூப்பருங்க. ஆக்சுவலா வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ப்ராப்பரா இருக்காங்க. இதுல வந்து FFSI இது கொடுத்திருக்காங்க, ஜிஎம்பி சர்டிபிகேட் இருக்கு. ஓ சர்டிபிகேட்டும் இருக்கு, சர்டிபிகேட்டும் வச்சிருக்காங்க. ஸோ அவார்ட்ஸ் எல்லாம் வந்து சார் வாங்கியிருக்காங்க, பின்னாடி பேனர்ல பார்க்கும்போது தெரியும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் லோக்கல் பீப்புள்ஸ் வந்து நிறையா வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியலை. ஸோ இருந்தாலும் நம்ம தெரியப்படுத்தலாம் தான் வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து நம்ம அப்படியே சொல்லிடலாமா சார்? கண்டிப்பாக. ஸோ இந்த பாட்டிலில் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா என்ன காஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்பைரலினா வந்து பெரிய கம்பெனிலாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மலேசியாவுக்கு ஆல்ரெடி நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அந்த குவாலிட்டியெல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கான்செப்ட் பண்ணி நேச்சுரல் டேப்லெட்டாக, ஏன்னா பொதுவாக எல்லாம் 60 டேப்லெட்டு 300 ரூபா 250 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. நாங்கள் 90 டேப்லெட்டை வந்து 350 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 350 ரூபாய்க்கு 90 டேப்லெட்ஸ் கொடுக்குறீங்க? ஆமாம், கொடுக்கும். இது எப்படி சாப்பிட்றேன் சார், சாப்பாடுக்கு முன்னாடி இல்லை காலையில் நைட் அந்த மாதிரி எதுவும் டைம் இருக்கு? இது டைம்லாம் கிடையாது, இது வந்து மெடிசனே கிடையாது. மெடிசனே கிடையாது, சப்ளிமெண்ட். ஃபுட் சப்ளிமெண்ட் எப்போ வேணாலும் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிடுங்க. ரெண்டு சாப்பிடலாம், நல்ல எனர்ஜியாக இருக்கிறவங்க மூணு சாப்பிடுங்க. மூணு சாப்பிடலாம், மூணு. அதே கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்றவங்கலாம் வந்து தாராளமாக வந்து மூணு கூட சாப்பிடலாம் நீங்கள். இப்போ நல்ல ஒரு இது கிடைக்கும், தெம்பு கிடைக்கும். அதனால உங்களுக்கு இந்த கோவிட் டைமில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இம்யூனிட்டி பவர் இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து இறந்ததை நான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ அப்படின்றப்போ வந்து டாக்டரேட் காய்கறி அந்த மாதிரி தான் சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ காய்கறி வந்து எனக்கு சாப்பிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் இதில் ஒரு 2 டேப்லெட் சாப்பிட்டாலே கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி ஒரு 2 கிலோ காய்கறி சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ இம்யூனிட்டி பவர் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்குது சரிங்களா? ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு பவுடர் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி எம்ஆர்பி போட்டிருக்காங்க, ஜஸ்ட் 150 கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 150 தான் பாருங்க, ஜஸ்ட் 150 தான் இது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கணும் நினச்சது சார், இப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து சில பேர் இதை வந்து நம்ம ஊரில் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்களா? இல்லை தாராளமாக கொடுக்குறோம் சார். எப்படின்னா நாங்கள் வந்து மொத்தம் 20 வகையான மெத்தடில் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, டாக்டர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அப்போ கொஞ்சம் 5 டாக்டர் ஒரு 250 டாக்டர் நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்கள் வாய்ப்பு இருப்பான். இப்போ நிறைய பேர் என்னன்னா ஸ்பைரலி நான் கேள்விப்பட்டு நான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறேன் ஓகே அப்படின்னு வர்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா உடனே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணாதீங்க. ஓகே, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து முதல்ல ப்ராடக்ட்டை வந்து கொடுத்து கஸ்டமர் கிரேட் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறோம், மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் நம்ம கொடுக்குறோம். இது வந்து இளைஞர்களுக்கு அவங்களுடைய பிராண்ட்லேயும் போட்டு கொடுக்குறோம். ஓகே, அவங்களுடைய கம்பெனி பேரில் நம்ம போட்டு கொடுக்குறோம். அதுக்கு ஒரு மார்ஜின் நீங்கள் சொல்கிற ஒரு கம்பெனிலையும் அவங்க வந்து போட்டு கொடுப்பாங்க. அந்த ஸோ ப்ரைஸஸுமே நீங்கள் பல்காக வாங்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பிராண்ட்லேயே நீங்கள் கொடுக்கலாம், ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரைஸில் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எம்எல்எம் கம்பெனிக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 எம்எல்எம் கம்பெனிக்கு நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம், பேர் சொல்ல முடியாது. ஓகே, அந்த எம்எல்எம் கம்பெனி எங்களுடைய ப்ராடக்ட் வாங்கி அவங்களுடைய பேரில் அவங்களுடைய பிராண்டில் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேச்சுரல் டேப்லெட்டை அவங்களுடைய பிராண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக அது ரொம்ப அமேசிங்காக இருக்குது, ரிசல்ட்டு நல்லா இருக்குன்றாங்க. ஏன்னா இதை ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம், எந்த வெளியூர் போனாலும் நீங்கள் கேரி பண்ணிட்டு போனால் ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். ஈஸியாக நீங்கள் ட்ராவல் வந்து எடுத்துகிட்டு போகலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலான்றனால ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் கூடயே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் இதில் வந்து 3 ஐட்டம் தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸ்பைரலினான்ற இந்த ஐட்டம்ஸ் ஒன்று. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து
இந்த ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீவியா. ஸ்டீவியான்றது இது வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லான் இருக்காங்க. இது ரைஸ் பிராண்ட், ஸ்டெபிலைசர் ரைஸ் பிராண்ட். ஓகே, இந்த இது வந்து ரைஸ் பிராண்ட். இது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்டாக் வந்து வரணுன்னு இருக்காங்க. ஸோ வந்தோடனே உங்களுக்கு வந்து டக் டக்குன்னு வந்து கொடுத்துருவோம். இது என்ன காசு கொடுக்குறோம்? நாளைக்கு வந்துடும் சார், ஸ்டாக் ஃபேக்ட்ரியில் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகிட்டு இருக்குங்களா? ஏன்னா இது கொஞ்சம் டிமாண்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கு, அவங்களுக்கு சுகர்லாம் நல்லா குறையுது. அதே மாதிரி கால் எடுக்கணும் அழுகி போயிருக்கும் பாருங்களேன், அவங்களுக்குலாம் இது சாப்பிட்டாங்கன்னா அந்த ரத்த ஓட்டத்தை கொண்டு வந்துடும். கொண்டு வந்து அவங்க அந்த புண்ணு எல்லாம் ஆத்த ஆரம்பிச்சிடும். போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வந்து பவுடர் மாதிரி இருக்குன்றாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டெய்லி வந்து ரெண்டு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வந்து காலையில் எம்டி சுமக்கில் வார்ம் வாட்டரில் குடிச்சா போதும். ஓகே, ஈவினிங் நைட்டு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க நைட்டு குடிக்க சொல்கிறோம். சூப்பர். குடிச்சோன்னா அவங்களுடைய சுகர் அந்த காலுடைய புண்ணெல்லாம் ஆறிடும், கேங்கரின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அதேமாரி ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் இதை கொடுத்துட்ருக்கோம். ஹார்ட் பேஷண்ட்டு சூப்பர், ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க ரத்த சர்க்குலேஷன் இது நல்லா கொண்டு வந்து என்னென்னா ரத்தத்தை வந்து திக்காக இருக்க பிளட்டை வந்து தின்னா மாற்றி. கண்டிப்பாக, அதுதான் இதோட வேலை. செம. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எனக்கே ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து உங்களை ஆயில் காலத்தை வந்து நீடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம நோய் இல்லாமல் வாழணும், நல்ல 100 வருஷம் வாழணும் அப்படிலாம் நம்ம வந்து பேச்சுக்கு சொல்கிறத விட அதை வந்து நம்ம லைஃப்லேயும் கொண்டு வரணுன்றது தான் என்னோடய ஆசை. ஏன்னா வந்து இப்போது நம்ம சாப்பிட்றது நிறைய வெளியில் பர்கர் அது இதுன்னு நிறைய நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் வந்து சார் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம கரெக்டாக வந்து கொண்டு போக முடியாது. அப்படின்றப்போ இது ஒரு பாட்டில் வாங்கி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டோன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 350 தான் வருது, 90 டேப்லெட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒன் மந்த்து வரும். நீங்கள் ஒரு 2 பிரியாணிக்கு சாப்பிட்ற சமம் தான் சரிங்களா. வாங்கி ஒரு ஃபேமிலியை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி பாட்டில் தான் கொடுப்பீங்களா இல்லை எந்த பேக்கிங்லேயும்? போட்டு எல்லாமே பக்காவா இருக்கும். சீல் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ஹைஜீனிக்கான கம்ப்யூட்டர் சீல் இருக்கு. நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரோம். உள்ள இன்னரில் வந்து உங்களுக்கு சிலிக்கா ஜெல் போட்டிருக்கோம். ஓகே, நேச்சுரலாக இருக்கும். சூப்பர். ஸோ பார்த்துக்கங்க. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வந்து கரெக்டான அட்ரஸ் நம்ம சொல்லலை சார். கரெக்டாக அண்ணா நகர், சென்னை அண்ணா நகர் வந்துட்டு எப்படி நம்ம ஷாப்புக்கு வர்றது சார்? கண்டிப்பாக சார், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்து சென்னை அண்ணா நகர் ஈஸ்டில் சிந்தாமணின்னு கேட்டால் சொல்லுவாங்க. சிந்தாமணிலேருந்து நேராக வந்தீங்கன்னா சத்தி ஸ்டோர் பக்கத்தில் ஐஓபி பேங்க் ஆப்போசிட்லேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இன்னொரு ஷார்ட்டாக லேண்ட்மார்க் சொல்லணும்னா ப்ரொஃபஷனல் கொரியன் கேட்டால் சொல்லிடுவாங்க. ப்ரொஃபஷனல் கொரியன் கேட்டாவே நம்ம ஆஃபீஸை சொல்லிடுவாங்க. நீங்கள் இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு பணம் அனுப்புறீங்கன்னா நாங்கள் ப்ரொஃபஷனல் கொரியர்லேயே அனுப்பிடுவோம். மறுநாள் இப்போ சென்னை தமிழ்நாடு தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு டெலிவரி வந்துடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்போட அட்ரஸ் நம்பர் எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் போகும்போது கரெக்டாக ஒரு 2-3 பாட்டில் வாங்கிட்டு போவேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் டேப்லெட் ஸ்டார்டிங்கில் போட்டேன், இப்போ வரைக்கும் எனக்கு வந்து நல்லா இருக்குது. ஒரு எதுக்களிப்போ ஒரு எதுவுமே எனக்கு பண்ணலை. ஆக்சுவலாக நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் வெளியில். ஸோ இது இல்லாமல் வந்து நான் இது சார் சொன்ன மாதிரி இது டேப்லெட்டே இல்லைங்க, இது ஃபுட் சப்ளிமெண்ட் தான். அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அந்த மாதிரி எடுத்துருக்கேன் நான், ஸ்நாக்ஸ் மாதிரி இது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். எடுத்து சாப்பிட்டாச்சு, நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு டப்பா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் கூட நீங்கள் வந்து நல்ல உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்கள் சரிங்களா. சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னால கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோ போட்டுருக்கோம், அதை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறது விட்டு விடுறேன் நம்ம தமிழ் வாங்க. Bye.